ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு கம்பாரிசன் வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோவில் போகலாம். என்ன கம்பாரிசன் வீடியோனா காஃபி பெஸ்டா டீ பெஸ்டான் தான் பார்க்க போறோம். இதோட வின்னர் நம்மளோட வீடியோவில் கடைசியில் சொல்லுவோம். இப்போ நம்ம எத்தனை வகையான டீ இருக்குதுன்னு பார்க்கலாம். சாய், ப்ரோவன் டீ, ஜிஞ்சர் டீ, மச்சா டீ, கிரீன் டீ, ஒயிட் டீ, ப்ரோமோல் டீ, பிளாக் டீ, கோல்ட் டீ, இதுதான் 10 வகையான டீ. வாங்க அதுக்கான பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். டீ வந்து அதிகமாக கேஃபீன் எடுக்காது, ஆனால் காஃபி நிறைய கேஃபீன் எடுக்கும். காஃபி வந்து குரோமிக் டிசீஸை வரவே வராதாம், ஆனால் டயபெட்டிஸ்லாம் அதிகமாக வர சான்ஸ் இருக்குமாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப காஃபி குடித்தா கேன்சரும் வரும். காஃபி பேக்கெட்லே கேன்சர் வார்னிங் போட்டிருப்பாங்களாம். ஏன் அந்த கேன்சர் வார்னிங் போட்டிருப்பாங்கன்னா, அந்த காஃபியை ரோஸ்ட் பண்ணும் போது ஒரு காம்பவுண்ட் உருவாகுமா. வாங்க இப்போ டீயை பற்றி பார்க்கலாம். டீல லோவர் கேன்சர் ரிஸ்க், ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டம், ஸ்ட்ராங்கர் போன்ஸ்ல இருக்குதாம். ஒரு ரிசர்ச்ல டீ வந்து அதிகமா போன் பிராக்சரை தடுக்குமாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. டீல தான் இருக்கிறதுல நிறைய ஆன்டி ஆக்சைடு இருக்குதாம். இப்போ நம்ம எதுல ரொம்ப கால்மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம். காஃபில 92 மில்லிகிராம் கேஃபீன் இருக்குது. பிளாக் டீல 47 மில்லிகிராம் கேஃபீன் இருக்குது. கிரீன் டீல 29 மில்லிகிராம் கேஃபீன் இருக்குது. இதோட வின்னர் யாருன்னா டீ தான். இதோட இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒரு கதை சொல்லட்டுமா சார்.